மற்றவங்களுக்கும் உதவி செய்யணும்னு சொல்லிட்டு இருந்தீங்கயா, இப்போ வந்து அது எந்த அளவுக்கு நம்மையும் வருத்திக்கிட்டு உதவி செய்யணுங்களா, இல்லை வந்து நம்மளால் என்ன முடியுமோ அதை செய்யணுமா அப்படின்றத பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கய்யா. அப்போ மொத்தத்தில் வந்து உங்களுக்கு நோக்கம் வந்து அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணுங்கிற நோக்கத்தில் அதை தான் நீங்கள் ஆரம்பிக்கணும். அவ்வளோதான், அது வருத்திட்டு செய்யணுமா வருத்தாமல் செய்யணுமா நம்மளால் முடிஞ்ச அளவு செய்யணுமாங்கிறது அது அந்த சூழ்நிலையை வச்சு தான் நம்ம முடிவு பண்ணணும். இப்போ சொல்லப்போனான்னு சொன்னால், இப்போ ஒரு குடும்பத்தில் நம்ம உதாரணமாக ஏற்கனவே சொன்னோம், அஞ்சு பேர் உள்ள குடும்பத்தில் நாலு பேருக்கு தான் உணவு இருக்குது. ஒருத்தர் வந்து உணவு தியாகம் பண்ணினா தான் மீதி நாலு பேருக்காக கிடைக்கும். இல்லைன்னா எல்லோரும் சொன்னால் ஒருத்தருக்கு எல்லாருக்கும் அதில் யாருக்காவது அதிகமாக கிடைச்சுன்னு ஒருத்தருக்கு குறைஞ்சி போயிடும், ஒருத்தர் தியாகம் பண்ண வேண்டிய கூட வரும். பட் இருந்தாலும் அந்த நேரத்தில் அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியாக வரும்போது மற்றவங்களுக்காக விட்டு கொடுக்குறது மனப்பான்மை போகும். அப்போ அது குடும்பத்துக்குள்ளே சரியாக வந்துடும். இப்போ அதே நேரத்தில் நான் வந்து ஒரு இப்போ ஒரு வேலையில் வந்து இன்டர்வியூக்கு நம்ம அட்டன் பண்ணுறேன்னு சொன்னால், நிறையா ஒரு போட்டிவுக்கு இன்டர்வியூக்கு கால்பார் பண்ணியிருக்கிறாங்க, நானும் போகிறேன்னு சொன்னால், நான் போனேன்னு சொன்னால் எனக்கு வேலை கிடைக்காமல் இருக்கிறதுனால நிறைய வேறு ஒருத்தர் கிடைக்கும்னு சொல்லி இன்டர்வியூக்கே போகாமல் இருந்தால் சரியில்லை அல்லாது. அதனால் ஏதோ ஒரு வகையில் விட்டு கொடுக்குற ஒரு தன்மையில் இருக்கணும். பட் இருந்தாலும் அதுக்காக நம்ம செய்ய வேண்டிய வேலைகளையும் பாதிக்காதபடி பார்த்துக்கலாம்.